ழக்கிரான் மாதவன் ஹோப் எவ்ரி திங் இஸ் ஃபைன் அட் அண்ட் இந்த வந்து ஒன் டேஸ் னா ஏதோ ஒரு சேஞ்ச் வந்து லைஃப்ல கொண்டு வருதுங்க ஏன்னா வந்து நம்மளும் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம் பட் இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் கிளாஸ்க்கு அப்புறம் அதாவது பல விஷயம் பல இடத்துல வந்து ஸ்ட்ரைக் ஆகுது அதாவது ஞாபகம் வருது ஸோ ஒன்று ஞாபகம் வந்தாலே போதும் நம்ம அதை அதை அப்படியே பிடிச்சி டெவலப் பண்ணிக்கலாம் ஸோ அதுவே பெரிய விஷயம் தான் எனக்கு வந்து ஒன்று மெயினாக என்னன்னா இந்த வந்து தாட்டுக்கு வந்து கவனித்தல் ஸோ அதுக்கு வந்து அவர் வந்து அவரோட டீச்சிங் மெத்தடாலஜி வந்து ரொம்ப சூப்பர் ஏன்னா அவர் அன்னைக்கு என்ன சொல்லியிருந்தாருன்னா நீங்க எல்லாமே நோட் அவுன் பண்ணுங்க என்னென்ன தாட் வருதோ அந்த 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 சின்ன பீரியட் ஆஃப் டைம்ல எல்லாம் நோட் அவுன் பண்ணுங்கன்னாரு எனக்கு அந்த காலேஜ்ல இருந்து ஸ்கூல்ல இருந்து வீட்ல இருந்து டீ கடை அது இதுன்னு எல்லாம் நிறைய விஷயம் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டிக்கு மேல அங்க நோட் பண்ணி அதை படிக்கிறப்பதான் தெரியுது இதெல்லாம் ஒரு தாட்டா இதுக்கெல்லாம் ஒரு ஒரு வேல்யூவே கிடையாதுன்னு அப்பதான் அது ஸ்ட்ரைக் ஆச்சு ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரியலி நைஸ் சீரியஸாவே இது வந்து சேஞ்சஸ் கொண்டு வருது ஹோப் நிறைய பேர் லைஃப்லயும் இந்த மாதிரி சேஞ்சஸ் வரணும்னு நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன் அண்ட் லைக் ஆல் தி பெஸ்ட் ஃபார் மிஸ்டர் திருமாறன் அண்ட் யோர் டீம் டேக் கேர் பாய் வெல்கம் 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 காலை வணக்கம் அனைவருக்கும் இந்த நான் யார் அப்படின்னு சொல்லி உங்களை கேள்வி கேட்க சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா கேள்வி கேக்குறீங்களா அது நான் யார் அப்படின்னு கேள்வி கேக்குறீங்களா பதில் பதில் வருதா என்ன சொல்றீங்க ஏன் பதில் வரல அப்ப இன்னும் கேள்விய தீவிரப்படுத்தணுமா ஏன் வரல பதில் ஏன் வர மாட்டேது ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் அங்க ஸ்பெண்ட் பண்ணுவீங்க இந்த நான் யாருன்ற கேள்வி கேட்கறது இல்ல நான் இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கு அப்படின்னு கூடியது எவ்வளவு நேரம் சொல்லலாம் மியூட் அன்மியூட் பண்ணியிருக்கேன் சொல்லலாம் 10 10 10 minutes 20 minutes 10 to 20 minutes ஓகே மத்தவங்க ஹோல் டே மேல சார் ஹோல் day வா

அப்ப யோசிப்பேன் ஓகே ஏன் பதில் வரல நீங்களே பாத்துக்கோங்க ஓகே மத்தவங்க மார்னிங் கேமரா ஆன் கேமரா ஆன் பண்ணிக்கலாம் பண்ணாதவங்க கேமரா ஆன் பண்ணிக்கலாம் ரொம்ப முடியல அப்படின்ற பட்சத்துல ஓகே கேமரா என்னால ஆன் பண்ண முடியும் அப்படின்னு கூடிய இருக்கிறவங்க கேமரா ஆன் மார்னிங் ஒரு டென் மாதிரி அப்புறம் உடல் உடல ஒர்க் பண்ணாம போது நமக்கே தெரியும் ஐயோ நம்ம கேக்கல ஏதோ மிஸ் பண்ணிட்டு மறுபடியும் அதில் ஞாபகம் வருது திருப்பி கேக்கிற மாதிரி இருக்கு அப்புறம் லைட்டு தூங்கும்போது அதை கேட்டுட்டே அப்படி படுக்கிற மாதிரி இருக்கும் ஓகே அதனால தான் நான் என்ன சொல்லுவேன்னா எப்படி ஒரு டூ டூ லிஸ்ட் பண்ணி வச்சிங்க இந்த டூ டூ லிஸ்ட் பார்க்கும்போதுலாம் உங்களுக்கு அந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது திரும்ப திரும்ப உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் புரியுதா நான் ஏன் ஒரு விஷயத்த எழுதுங்க எழுதுங்க எழுதுங்கன்னு சொல்லி சொல்றேன்னா திரும்ப அதை பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஞாபகம் வரும் நீங்க வேணா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பத்து ஒர்க் இருக்கு இந்த பத்து ஒர்க்கை நீங்க வந்து மைண்ட்லயே வச்சுட்டு திரும்ப எல்லாத்தையுமே முடிக்க முடியுமா உங்களால முடியாது அந்த ஒரு ப்ரெஷரான ஒரு சுச்சுவேஷனுக்கு கீழே இந்த மாதிரியான ஒரு விஷயத்த எப்படி உங்களால முதல்ல ஞாபகத்துக்கு கொண்டு வர முடியும் இந்த மாதிரி நான் யாருன்ற ஒரு கேள்வி எப்படி உங்களுக்கு வரும் நீங்க ஆல்ரெடி பிஸியா இருக்கீங்க அந்த பிஸியான ஸ்கெடியூல்ல அந்த பிஸியான ஒரு விஷயத்தையும் மறந்துடுவோம் இன்னும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தலாம் எப்படி நம்ம ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு பழக்கமே கிடையாது ரெகுலரா இல்லையா இது புதுசா நம்ம சொல்றதுன்றதுனால உங்களுக்கு பழக்கமே இருக்காது நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும் பத்து நிமிஷம் கேட்குறேன் கால் மணி நேரம் கேக்குறேன் அப்படின்னா நான் எவ்வளவு நேரம் தெரியுமா ஒரு நாளைக்கு கேட்பேன் கிட்டத்தட்ட குறைந்தது இத பத்தின சிந்தனை மட்டும் ஒரு மூணு மணி நேரம் டு நாலு மணி நேரத்துக்கு மேல இருக்கும் டெய்லி எனக்கு ஆரம்பத்துல மூணு மணி நேரம் டூ நாலு மணி நேரத்துக்கு மேல இருக்கும் எந்நேரமும் அந்த தான் இருக்கும் அப்படி இருந்தே எனக்கு ஒரு பதில் கிடைக்கும் திரும்ப ஒரு பதில் கிடைக்கும் அதுக்கப்புறம் திரும்ப அந்த பதில் எடுத்துக்கொண்டு போய் ஆராய்ச்சி பண்ணுவேன் திரும்ப ஒரு பதில் கிடைக்கும் அதுக்கப்புறம் திரும்பவும் எடுத்துக்கொண்டு போய் ஆராய்ச்சி பண்ணுவேன் இந்த மாதிரி இந்த ஒரு கேள்வியில எனக்கு ஒரு பதில் கிடைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் கிட்ட ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சிக்ஸ் மந்த்ஸ் ஆச்சு இந்த கேள்விக்கு நான் நிறைய இடத்துல போய் தேடி அலைஞ்சேன் நிறைய போய் தேடி அலைஞ்சேன் ஒரு அஸ்ட்ராலஜர் இருக்காங்கன்னா அஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்டேன் ஏன்னா அஸ்ட்ராலஜர்னும் போது அவங்களுக்கு இந்த வர இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் கணிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இல்லையா கால்குலேஷன் இருக்கு இல்லையா அதனால சரி அவங்ககிட்ட போய் கேட்டா ஒரு ஒருவேளை இந்த விஷயம் புரியுமோ அப்படின்னு சொல்லிலாம் போய் கேட்ட அவங்களும் சில பதில்கள் சொன்னாங்க ஆனா அது எனக்கு ஏற்புடையதாக இல்லை அந்த நேரத்துல ஆனா அவங்க சொன்ன பதிலும் கரெக்ட் தான் அது ஏற்புடையதா இல்ல சில பேருக்கு அதை பத்தின ஐடியாவே இல்லை எந்த அஸ்ட்ராலஜருக்கும் இப்படி ஒரு இப்படி ஒரு விஷயத்த பத்தினா ஐடியாவே கிடையாது அவங்களுக்கு அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க முற்பட்டு அதை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களுக்கு ஈஸியா சீக்கிரமும் உங்களுக்கு கிடைக்கும் இத சீக்கிரமா வாங்கி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதாவது ஆஹ் ஒரு வீடு அமைக்கிறீங்க வீட்டு அமைக்கிறதுக்கு ஒரு நிலக்கதவை அமைக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ ஒரு கதவை அமைக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அந்த மாதிரி ஒரு ஒரு டிராவல்ல இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல ஸ்பிரிச்சுவல் டிராவல்ல இந்த நான் யார் அப்படின்னு தெரியக்கூடியது மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் எப்படி இந்த வீடு அமைக்கும்போது நிலக்கதவை அமைக்காம வீட்டுல எந்த ஒரு டோரும் வைக்காம இருந்தீங்கன்னா எப்படி யார் வேணா வந்துட்டு போவாங்களோ அந்த மாதிரி இந்த நீங்க டிராவல் பண்ணும் போது இந்த நான் யார் அப்படின்னு கூடிய கேள்வி அதுக்கான உண்டான பதில் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா தாட்ஸ் இஷ்டத்துக்கு வந்து போகும் மைண்ட் சேட் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் பல விஷயங்கள போய் லாக் ஆகிட்டே இருப்பீங்க ஒன்னு ஒண்ணுத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது இதுதான்றது அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் அதனாலதானே என்ன சொன்னேன்னா ஸ்பிரிச்சுவலா ட்ராவல் பண்ணக்கூடிய உங்களுக்கு ரொம்ப பேஸா இருக்கக்கூடியது இதுதான் நீங்க மொத்த வீ மொத்த பில்டிங்க டெமாலிஷ் பண்ணனும்னு நினைக்கிறீங்க ஓகே மொத்த பில்டிங்க டமாலிஷ் பண்ணுங்க நோ இஷ்யூஸ் பட் எதை இடிச்சா மொத்த பில்டிங்கும் டெமாலிஷ் ஆகும் எதை இடிச்சா மொத்த பில்டிங் டெமாலிஷ் ஆகும் பேஸ் யெஸ் ஃபவுண்டேஷன் யா மொத்த பில்டிங்கும் இடிக்கணும்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷன் கீழே இருக்கு இதை நீங்க இடிக்கணும் மொத்த அப்படின்னாலும் டெமாலிஷ் ஆகும் இப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அகங்காரமா இருக்கட்டும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வெறுப்புணர்வா இருக்கட்டும் கோபமா இருக்கட்டும் மத்தவங்களை பார்க்கும் போது வரக்கூடிய எந்த ஒரு உணர்வுகளா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது இதுதான் இது புரிஞ்சிருச்சுன்னா எல்லாமே டெமாலிஷ் ஆகிடும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டில இருந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டத்துல இருந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மென்டல் ப்ரெஷர் எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபியர் எல்லாமே இந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போயிடும் எனக்கு இதை கண்டுபிடிக்கும் போதுதான் போச்சு ஒன்னுத்து மேல கூட எனக்கு பயம் வரல ஃபியர் இல்லை எனக்கு இறப்பை பத்தின ஃபியர் ஃபஸ்ட் இருக்கும் கிடையாது ஐயோ நம்ம செத்துருவோமா நம்ம கூட இருக்கவங்களா செத்துருவாங்களா இப்படிலாம் திங்கிங் வரும் தாட் வரும் இப்ப அதை பத்தின பயம் எனக்கு கிடையாது ஒன்னுத்து மேல இருக்கக்கூடிய பெரிய அட்டாச்மெண்ட் எனக்கு கிடையாதுன்னா கொஞ்சம் ஈஸியா நீங்க டிராவல் பண்ண முடியும் இல்லைன்னா ஒன்னொருத்திலையும் உங்களோட மைண்ட் போய் சஃபர் ஆகிட்டே இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறதும் மென்டல் ஹெல்த் பத்தி தான் இல்லையா நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க இது என்னோட அம்மா இது என்னோட அப்பா இது என்னோட குழந்தை இது என்னோட பையன் இது என்னோட பொண்ணு இது என்னோட தாத்தா இது என்னோட பாட்டி எப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா இதெல்லாம் சும்மா இதெல்லாம் சும்மாவா ஏன்னா அவன் என் பையன் தானே அவங்க என் அம்மா தானே அப்படின்னீங்கன்னா இது எல்லாம் உங்களுக்கு இங்க கண்மறைப்பாக பண்ணப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் அவ்வளவுதான் பிறப்பதற்கு முன்னெல்லாம் பிறந்தவாறு எங்கன்னு அந்த சிவாக்கியரோட பாடல்ல வரும் பிறப்பதற்கு முன்னாடி ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி வரும் ஒரு பாடல்ல பிறந்த பிறக்கு பிறப்புன்னு ஒண்ணு வரும்போதுதான் உங்களுக்கு இங்க ஆண் பெண்ன்ற கூடிய பேதமே வருது அதுக்கு முன்னாடி என்னவா இருக்கீங்க இந்த உடல் மட்டும் தானே அதை சொல்லுது ஆண் பெண்ன்றது இந்த உடல் மட்டும் தானே சொல்லுது இப்ப உங்களோட தாயின்னு சொல்லக்கூடியது உங்களோட தந்தைன்னு சொல்லக்கூடியது எல்லாமே இங்க இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு உண்டான ஒரு பொறுப்பு அவளதான் அவங்க அந்த பொறுப்பு எடுத்திருக்காங்க தந்தையா பொறுப்பு எடுத்திருக்காங்க தாயா பொறுப்பு எடுத்திருக்காங்க உங்களோட பெரியமாவா பொறுப்பெடுத்திருக்காங்க உங்க தாத்தாவா பொறுப்பெடுத்திருக்காங்க உங்க பாட்டியா பொறுப்படுத்திருக்காங்க இந்த பூலோகத்துல இந்த உலகத்துல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணி அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் அது அந்த கேரக்டர் தான் அவங்க வாழ்ந்துட்டு போனோம் ஆனா உண்மையாவே அவங்க உங்களோட அம்மாவா உண்மையாவே உங்களோட அப்பாவா அப்படின்னா கிடையாது எத்தனை எத்தையா எத்தனை எத்தனை அம்மையும் எத்தனை எத்தனை அப்பனோ அப்படின்னு சொல்லி பாடுறாரு எத்தனை எத்தனை அம்மை எனக்கு எத்தனை எத்தனை அம்மா எனக்கு எத்தனை எத்தனை அப்பா எனக்கு எத்தனை யோனில நான் இருந்து வந்திருக்கேன் எத்தனை தாய் வயிற்றுல இருந்து வந்திருக்கேன் பிறந்து பிறந்து இலைத்தேன்னு சொல்றாரு முடியலான்றாரு பிறந்துகிட்டே இருக்கிறேன் ஒரு ஒரு இடமா பிறந்துகிட்டே இருக்கேன் இன்னைக்கு ஒரு தாய் வயிற்றுல அடுத்த ஜென்மத்துல இன்னொரு தாய் வயிற்றுல திரும்பவும் இந்த சட்டையை கலட்டி போட்டேன்னா சட்டைன்றதை எதை மீன் பண்றேன் இந்த பாடியை மீன் பண்றேன் சட்டையை கலட்டி போட்டு திரும்பவும் இன்னொரு பாடியில நான் வரும்போது இன்னொரு சட்டையை நான் போட்டு வரும்போது திரும்பவும் இன்னொரு தாய் வயிற்றுல இருந்துதான் நான் வரணும் அது நாயோட வயிறா இருக்கலாம் இல்ல முதலையோட வயிறா இருக்கலாம் இல்ல பெரிய பணக்காரவங்க வீட்டுல பிறக்கக்கூடிய ஒரு தாயோட வயிற்ற வயிற்றுல இருந்து வரலாம் எது வேணா வரலாம் மகாபாரதத்துல இந்த போர் நடந்துட்டு இருக்கும்போது அபிமன் இறந்துட்டாருன்ற ஒரு செய்தி ஒன்று வரும் அப்போ அர்ஜுன் போய் பார்க்கணும்னு ஆசைப்படுவார் அப்போ கிருஷ்ணர் சொல்லுவார் இல்லை நீ போர் புரி அப்படின்னுவார் இல்லை நான் போய் பார்க்கணும் இதை உனக்கு சொன்னா புரியாது அப்படின்னு சொல்லி போய் பார்க்க போகும்போது அவருக்கு என்ன வரும் அப்படின்னா மகனே அப்படின்னு யார் மகன் உனக்கு அப்படின்னுவார் யார் மகன் உனக்கு நான் உன்னோட அப்பா எந்த ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் மேபி நீ இருந்திருக்கலாம் ஒரு ஒரு ஜென்மத்திலையும் நீ கிடையாது அப்ப என்னன்னா நீங்க உங்களோட குழந்தைன்னு சொல்லிக்கிறீங்க என்னோட அம்மான்னு சொல்லிக்கிறீங்க என்னோட அப்பான்னு சொல்லிக்கிறீங்க இது எல்லாம் இங்க கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு பொறுப்பு அவளதான் இது என்னோட குழந்தைங்க சரி உங்களோட குழந்தைன்னு சொல்றீங்களா நீங்க சொல்ற பேச்சு கேக்குதா இல்ல நீங்க தான் உங்களோட அம்மா அப்பாவோட சொல்ற பேச்சு கேட்டு வந்தீங்களா கிடையாது உங்களுக்குன்னு ஒரு கர்மம் இருக்குது அந்த கர்மத்திற்கு தகுந்தாற்பலதான் நீங்க பயணம் பண்றீங்க அப்ப அந்த கர்மத்திற்கு உதவியாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் அந்த கர்மத்திற்கு உதவியாக நீங்க இருந்து பயணம் பண்ண போறீங்க அவ்வளவுதான் அவங்களுக்குன்னு ஒரு கர்மம் இங்க ஒண்ணு உண்டு அந்த கர்மத்தை அழிக்கு அழிப்பதற்காக மட்டும்தான் அவங்க இங்க பிறப்பெடுத்திருக்காங்க இங்க ஜனனம் என்பது அந்த கர்மத்தின் அடிப்படையில் வந்த ஒரு விஷயம் அந்த கர்மத்தின் அடிப்படையில தான் எந்த தாய் வயிற்றில் பிறக்கணும் எந்த குடும்பத்துல பிறக்கணும் யார் கூட பிறக்கணும் உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய பந்தம் என்ன இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அதற்கு உண்டான ஒரு வினை இருக்கும் போது அதற்கான ஒரு பக்குவ நிலை வரும்போது அந்த தாய் வயிற்றில் அந்த குழந்தை என்பது ஜனனம் எடுக்குது அப்ப எதுக்காக வந்திருக்கீங்க நீங்க கர்மத்தை அளிப்பதற்காக வந்திருக்கீங்க அப்ப கூட இருக்க நபர் இப்படிதான் வாழணும் அப்படிதான் வாழணும் நீ இதைத்தான் படிக்கணும் அதை தான் படிக்கணும் நீ என்கிட்ட இருந்தீன்னா இருந்தீங்கன்னா தான் இருக்கணும்னு சொல்லி சொன்னா அந்த குழந்தை அப்படி இருக்காது உங்க ஹஸ்பண்ட் அப்படி இருக்க மாட்டாங்க உங்க மனைவி அப்படி இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்ததுக்கான காரணம் இருக்கு அதை அவங்க தெரிந்தோ தெரியாமலோ அதை செய்வா செய்வாங்க கண்டிப்பா அதை அழிப்பாங்க அவங்க அதை அப்ப கணவன் மனைவி என்பது துணைவ துணைவனாக துணைவியாக இருந்து செயல்படணும் மென்டல் ஹெல்த்துக்குள்ளதான் இதெல்லாம் வரேன் இது இல்லைன்னா வீட்டுல எல்லாமே போச்சு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பந்தம் இல்ல ஒரு பிடிப்பு இல்லை அப்படின்னா மென்டல் ஹெல்த் லாஸ் அப்போ ஒரு கணவன் மனைவி என்பவங்க எப்படி இருக்கணும்னா ஒரு துணைவன் துணைவியாக இருக்கணும் ஏன் துணைவன் துணைவியாக இருக்கணும் துணைன்றதுக்கு பேரு நீங்க பயணத்துல ஒரு துணையாக இருக்கிறீங்க அவ்வளவுதான் உனக்கு இது வேணுமா ஓகே எனக்கு இது வேணும் நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள இந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயம் தேவைப்படுது பிசிக்கலி மென்டலி ஒரு விஷயத்த ஷேர் பண்றதுக்கு அதற்காக தான் இந்த திருமண பந்தம் என்பதே ஃபர்ஸ்ட்ல திருமணம் என்பது கிடையாது யார் யார் கூட வேணா எப்படி வேணா இருந்துக்கலாம் சரிமா யார் யார் கூட வேணா எப்படி வேணா இருந்துக்கலாம் ஷெக்சுவலா இங்கே ஒரு ஒருத்தரோட கை ஓங்கி இருக்குது ஒரே ஒருத்தனை எல்லாரையும் வந்து ஆட்சி பண்றான்றதுக்காக ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒருத்தரை பிரிச்சாங்க ஓகே ஒருத்தனுக்கு ஒருத்தி நீ இவங்க கூட பிசிக்கலா உன்னோட டிராவலுக்கு இந்த பிசிக்கலா நீ எப்படி இருக்கணுமோ போ முதல்ல இந்த பிசிக்கல்னு ஒரு விஷயத்த பேசும்போது ஷெக்சுவலா ஒரு விஷயத்த பேசும்போது கேவலமாவோ கொச்சையாவோ நினைக்காதீங்க நீங்க ஃபர்ஸ்ட் இயற்கை ஏற்படுத்தின அற்புதமான விஷயம் அது இப்ப நான் எப்படி வந்தேன் அதான் சொல்லுவாங்க என் என் தந்தை தவறு செய்தார் என் தாய் அதற்கு அனுமதித்தால் தான் நான் வந்தேன்னு சொல்லி ஒரு ஒரு கவிதையே ஒன்னு உண்டு இப்ப எல்லாருமே நம்ம அப்படிதான் வந்திருக்கோம் எல் ஒரு பூவுக்கும் பூவுக்கும் இடையில் நடக்கக்கூடியது கூட மகராந்த தான் அதுவும் அப்படிதான் நடக்குது அதுக்கு யார் டீச் பண்ணா இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் செக்ஷுவலா அப்படி இருக்கணும்னு சொல்லி டீச் பண்ணவ டீச் பண்ண போய் நாய்க்கு மற்ற எல்லா உயிரும் டீச் பண்ணாங்களா கிடையாது அது ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கும் அது அது இயற்கை அது இயற்கை முதல்ல இந்த இயற்கையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இது இப்படித்தான் தான் இயங்குதுன்றது புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே கொஞ்சம் மென்டல் ஃப்ரீயா இல்ல நீங்க இல்லைன்னா ஒரு ஒரு விஷயமும் பாதிச்சுட்டே இருக்கும் என்ன இது ஏன் இப்படி இருக்கு அது ஏன் அப்படி இருக்கு இதெல்லாம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்கு ஐயோ ராஜா உங்களுக்கு மட்டும் அப்படி இல்லை எல்லாருக்குமே அப்படிதான் இருக்குது நீங்க உங்களோட வாழ்க்கையை மட்டும் பாக்குறீங்க அவ்வளவுதான் புரியுதா இப்போ நீங்க ஒரு நீங்க இந்த உலகத்தை நீங்க பாக்குறீங்க இல்லையா அது உங்களோட உலகம் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு உலகம் உண்டு இது டீப்பா எவ்வளவு உங்களுக்கு புரியுதுன்னு தெரியல நீங்க பார்க்கக்கூடிய உலகம் அது உங்களோடது நான் பார்க்கக்கூடிய உலகம் இது என்னோடது உங்களுக்கு இந்த உலகம் என்பது ரொம்ப கேவலமா தெரியலாம் எனக்கு இந்த உலகம்ன்றது ரொம்ப சூப்பரா தெரியலாம் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் ஆக்சுவலி யோசிச்சு பாருங்க ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க இப்ப உங்களுக்கு ஏதோ ஒரு கிராமத்துல இருக்கீங்க உங்களுக்கு நைட் கிளப்னா என்னனே தெரியாது ஆனா சென்னையில இருக்கக்கூடியவங்களுக்கோ இல்ல பெங்களூர்ல இருக்கக்கூடியவங்களுக்கோ நைட் கிளப்னா என்னன்னு தெரியும் அதுல அவங்க போய் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப நீங்க பார்க்கக்கூடிய உலகம் ஓகே இப்படிதான் இருக்க போல நைட் ஆனா இப்படி தூங்கி வரணும் போல காலையிலான இப்படி எந்திரிச்சு வரணும் போல அப்படின்னு உங்களை பொறுத்த வரைக்கும் அது உலகம் இங்க வந்து இருக்கிறவங்கள கேட்டு பாருங்க நைட்டு முடிச்சுக்கிட்டு போய் என்ஜாய் பண்றது அதுதான் உலகம்னு அவங்க சொல்லுவாங்க அப்போ நீங்க என்ன இங்க எடுக்கிறீங்களோ நீங்க எப்படி பார்க்குறீங்களோ காணு எல்லாம் நலம் காண்பான அறிவியல் என்ற மாதிரி நீங்க எதை இங்க பார்க்கிறீங்களோ அதுதான் உங்களோட உலகமாக இருக்கு ஒரு ஒருத்தருக்கும் தனித்தனி உலகம் தான் இப்போ இங்க இருக்கக்கூடிய நூறு பேர் இருக்கணும் நூறு பேருக்கும் தனி உலகம் அது இருக்கக்கூடிய இடம் தான் ஆனா நம்ம எடுக்கக்கூடிய விதம் என்பது வேற நீங்க எடுக்கக்கூடிய விதம் எப்படி மாறுதோ உலகமும் மாறிடும் புரியுதா நான் சொல்றது அப்போ இந்த இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எது அவசியமாக இருக்குது எது அவசியமாக இருக்குது பணம் என்பது அவசியமாக இருக்குது உங்களுக்கு முதல்ல மென்டலி நீங்க ஃப்ரீ ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு பணம் அவசியம் இல்லைங்க நான் வந்து ஸ்பிரிச்சுவல்ல ட்ராவல் பண்றேன் பணம்லாம் வேண்டாம் அப்படின்னா இன்னும் தெளிவு பெறலன்னு நடத்துவோங்க யாருக்கு தெரியுமா பணம் அவசியம் இல்லை துறவு போனவங்களுக்கு பணம் அவசியம் இருக்காது துறவு போனவங்களுக்கு பணம் அவசியம் இருக்காது உண்மையாவே ஆன்மீகத்துக்கு அந்த நிலைக்கு போறவங்களுக்கு பணம் அவசியம் கிடையாது ஏன்னா துறவு வாழ்க்கை மேல் மேற்கொள்றவங்களுக்கு கை நீட்டி சாப்பாடு வாங்கி கொடுங்க கை நீட்டி காசு கொடுங்க அது வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்த நீங்க கேட்டுருவாங்க நீங்க இன்னும் கேட்குற நிலைக்கு வந்துட்டீங்களா ஆன்மீகத்தில் பயணம் பண்ணக்கூடியவங்களுக்கு சொல்றேன் நார்மலா இருக்கிறவங்களுக்கு நான் கேட்கல ஆன்மீகத்தில் பயணம் பண்ணக்கூடியவங்க அதிக பேர் உள்ள இருக்கிறீங்க அதனால சொல்றேன் நீங்க போய் எனக்கு இந்த சாப்பாடு வாங்கி கொடுக்க முடிய முடியுமா அப்படின்னு சொல்லி உங்களால யார்டையா கேட்க முடியுமா எனக்கு ஒரு பத்து ரூபா கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி யார்டையா நீங்க கேட்டு பாருங்க ஒரு நாளைக்கு சும்மா எதுக்காக ஒரு விஷயத்த நான் கேட்டிருக்கேன் பத்து ரூபாய்க்கு எவ்வளவு அலையணும் தெரியுமா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போறதுக்கு கேட்டிருக்கேன் நான் என்கிட்ட காசு இல்ல ஜிபே மட்டும்தான் இருக்கு ஒரு ஒரு லேண்ட்ல ஒரு ஒரு இதுல மாட்டிட்டேன் ஒரு தீவுல ஒண்ணு மாட்டிட்டேன் என்னோட வாலெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கப்பல்ல இருக்கு ஷிப்ல இருக்கு அந்த ஷிப் அது எங்கேயோ இருக்கு நான் ஒரு ஐலாண்ட்ல மாட்டிக்கிட்டேன் அங்க ரெஸ்ட் ரூம் போயே ஆகணும் போய் கேக்குறேன் எனக்கு பாஷை தெரில சொல்றேன் ஜிபே பண்ணுறேன்ற ஒரு பத்து ரூபா கையில நான் போயிட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் யார்ட்டையும் வாங்கி தரேன்டான்னு சொல்லி ரெஸ்ட் ரூமில் அங்க அப்ரோச் பண்றேன் காசு எடுத்துட்டு வந்துட்டு போ அப்படின்றான் என்ன பண்ணுவீங்க யூ ஷுட் நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மணி பட் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களை மீறினதாக இருக்கக்கூடாது கழுத்து அதாவது கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் தான் அதற்கு எஜமானம் கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானம் கையில கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா நீ அதுக்கு நீ என்ன ரூல் போடுறியோ அது அதை பண்ணும் ஆனால் கழுத்து வரைக்கும் காசு இருந்துச்சு அப்படின்னா தன்னை மீறின காசு ஏகப்பட்ட காசு இருந்துச்சுன்னா அதுதான் உங்களை ஆட்சி பண்ணும் அது என்ன சொல்லுதோ அதை நீங்கள் செய்வீங்க அப்போ இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது புரிஞ்சுக்கணும் அதுல ரொம்ப போய் மூழ்கிட கூடாது இந்த வாழ்க்கைக்கு பணம் என்பது அவசியம் பணத்திற்காக இந்த வாழ்க்கை இல்லை புரியுதா நான் சொல்றது அப்போ இங்க நீங்க மென்டலி ஃப்ரீயா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் பணம் இருக்கணும் உங்ககிட்ட பணம் என்பது அவசியம் உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு என்ன என்ன தேவையோ அதை எல்லாத்தையும் செய்து கொள்ளுங்கள் வீடு வேணுமா வீடு கட்டிக்கிங்க நல்லா வாழணும்னு நினைக்கிறீங்க நல்லா வாழ்ந்துக்குங்க ஆனா இந்த வாழும் போதே என்ன பண்ணணும் அப்படின்னா உண்மை நிலை என்னவோ அதை தெரிந்து வாழணும் எப்படி அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமோ கம்பமற்ற பார்க்கடலுக்கு கலங்கென்றால் கலங்குமோ இன்பம் மற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ இன்ப மற்ற யோகிக்கு இருள்ன்றது ஒண்ணு வந்து அணுகுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ஏன்னா அவருக்கு எதுவுமே இருக்காது அப்ப அனுபவின்னு சொல்லி சொல்றீங்க அனுபவின்னு சொல்லும் போது ஒரு ஒரு பிர ஒரு பிரச்சனைன்றது ஒண்ணு வந்துருமே எப்படி இதனை அனுபவிக்கிறது இந்த உலக வாழ்க்கையில அப்படின்னா எல்லாம் இருந்தும் இது எதுவும் என்னுடைய அல்ல எப்ப வேணா என் கையை விட்டு போகும்ன்ற தெரிவு எப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அங்க ஒரு பிரச்சனை இருக்காது இது எப்ப இருக்கணும்னா ஒரு ஒரு கணமும் இருக்கணும் நான் கார் ஓட்டும் போது கூட நான் சொல்லுவேன் இந்த கார் எனக்கு இன்னைக்கு இங்க கொடுக்கப்பட்டிருக்கு லைக் அதை ஒரு கேப் மாதிரி நான் பார்ப்பேன் இந்த கார் இப்ப எனக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கு இன்னொருத்தர் எனக்கு பிரசன்ட் பண்ணிருக்காங்க அவங்க எப்ப கேக்குறாங்களோ அதாவது எப்படின்னா இன்னொருத்தவங்களோட காரை நான் எடுத்து பயன்படுத்திட்டு இருக்கேன் ஆப்டர் என்னோட காலங்களுக்கு அப்புறம் இந்த வீட்டையோ இந்த காரையோ வேற ஒருத்தவங்க தான் பயன்படுத்த போறாங்க சார் நான் மட்டும் கிடையாது எல்லாரும் நீங்களும் எல்லாரும் தான் நீங்க சேர்க்கக்கூடிய இருந்து எல்லாமே இன்னொருத்தவங்க தான் பயன்படுத்த போறாங்க அது உங்களோட வாரிசுன்னு சொல்லி பெருமையா சொல்லிக்கிறீங்க ஆக்சுவலா நீங்க தேர்ட் பர்சன்க்கு தான் கொடுத்துட்டு போறீங்க தான் சேர்த்து வைக்கிறீங்க என்னோட பையனுக்கு சேர்க்கிற அதுக்கு சேர்க்கிற எதுக்கு சேர்க்கிறேன்னு சொல்றது எல்லாமே ஏதோ ஒரு உயிருக்கு தானே யாரோ ஒரு உயிருக்கு தானே சேர்க்கிறீங்க அதாவது இப்படி பார்த்தோன்னா பிரிச்சு பார்க்கலாம் அப்படி பார்த்தா எல்லாம் இப்ப கொஞ்சம் பிரிச்சே பாருங்க சில இடங்களை பிரிச்சு பாக்கணும் சில இடங்களை சேர்த்து பாக்கணும் எல்லா இடத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து பாக்குறீங்கன்னா எனக்கு சேர்த்து உங்களோட சொத்து எழுதி வச்சிருங்க எல்லா ஒரு உயிர் தானே இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி எழுதி வச்சிருங்க உங்களோட இதுல எல்லாம் ஒரே உயிர் தானே சில இடங்களை பிரிச்சு பாத்தீங்கன்னா தான் ஒரு உண்மை தன்மை புரியும் ஓகே சோ இப்ப நம்ம இங்க அனுபவிக்க கூடிய ஒரு ஒரு விஷயமும் இந்த மென்டலி நம்ம ஃப்ரீயா இல்லாததுனால உங்களால செயல்பட முடியல அப்ப மென்டலி ஃப்ரீயா இருக்கிறதுக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை அரேஞ்ச் பண்ணிக்கீங்க இப்ப ஒரு குடும்ப வாழ்க்கையில தான் இருக்கிறீங்க துறவு போல குடும்ப வாழ்க்கையில தான் இருக்கீங்க துறவு போல அப்ப துறவு போலன்னும் போது குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நீங்க பண்ணணும் பிரச்சனை என்னன்னா வீட்டுல இருப்பான் ஆனா காட்டுல வாழ்ற மாதிரி வாழ்வான் பிரச்சனையே அதுதான் அப்ப அவர் அதை பண்ணாரு டேய் அவர் அதை இருந்து பண்ணாரு

தேவையில்லாமல் ஒரு ஒரு விஷயத்துக்குள்ளேயும் போய் கடைப்பிடிக்கிறேன் கடைப்பிடிக்கிறேன்னு சும்மா நம்மள நம்ம ஏமாற்ற கூடாது இந்த பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்கிறேன் கல்யாண இல்ல கல்யாண வாழ்க்கை இல்லைன்னு சொல்லிட்டு போய் பல பெண்கள் கூட இருந்துக்கிறாங்க பிரம்மச்சரியம் வாங்கிட்டு அது அது தவறு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் சரி தவறு எதுவும் கிடையாது ஆனா இந்த பிரம்மச்சரியம் வாங்கிக்கிறேன் நான் பெண்கள் சவகாசமே இருக்காதுன்னு சொல்லி பிரம்மச்சரியம் வாங்கிட்டு ஏன் போனோம்னா இப்படித்தான் என் சொல்லிட்டு இருந்துக்குங்களேன் பெண்கள் கூட அதைத்தான் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் சரி தவறு கிடையாதுங்க நீங்க அதை எப்படி பார்த்தீங்கன்னாலும் சரி என்ன பொறுத்த வரைக்கும் சரி தவறு கிடையாது எனக்கு என்னன்றது அது புரியும் அப்ப இங்க இருக்கக்கூடிய கலாச்சாரம் அதுக்குள்ள நான் போக விருப்பப்படலை என்ன பொறுத்த வரைக்கும் எதுவும் சரியும் கிடையாது எதுவும் தவறும் கிடையாது இருக்கக்கூடிய சூழல் மட்டுமே முடிவு பண்ணும் ஒரு ஒரு விஷயத்தையும் என்ன சொல்லணும் இன்னைக்கு நீங்க இல்லை இன்னைக்கு இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கான ஒரு சூழல் வரும்போது நீங்க பண்ணாம இருப்பீங்களா இப்போ குலைய கொலை பண்றது குத்தம் சொல்லி சொல்றீங்க கொலை பண்றது குத்தம் சொல்லி சொல்றீங்க உங்களோட குழந்தைகிட்ட யாரோ ஒருத்தர் ஒரு பெண் குழந்தைன்னு வச்சுப்போம் உங்களோட பெண் குழந்தைகிட்ட யாரோ ஒருத்தர் வந்து தப்பாக நடந்துக்கிறாங்க தப்பா நடந்துக்கிறாங்க உங்களால எதுவுமே பண்ண முடியல கட்டி போட்டிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஈட்டியை எடுத்து எரிஞ்சாதான் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியும் அப்படின்னா இப்போ எடுத்து ஈட்டி எடுத்து எரிஞ்சிடுவீங்களா இல்லை அப்படியே பரவாயில்ல ஐயோ அவனை அடிக்கிறது குத்தோம் அவனை கொலை பண்றது குத்தோன்ட்டு அப்படியே உட்காந்துருப்பீங்களா எப்படி இருப்பீங்க ஈட்டி எடுத்து எறிவீங்கல்ல இப்ப எங்க போச்சு கொலை பண்றது குத்தம் ஒருத்தனை காயப்படுத்துறது குத்தம்ன்றது இப்ப எங்க போச்சு அவங்களோட சூழலும் அவங்களோட இருக்கக்கூடிய நிலையும் மட்டும்தான் ஒரு செயலை தீர்மானிக்கும் அதனால யார் எது பண்ணாலும் முதல்ல ஜட்ஜ் பண்ணாதீங்கன்னு அதனாலதான் சொல்லுவேன் அவன் எந்த இன்டென்ஷன்ல பண்ணாலும் தெரியுமா இப்ப கொலை பண்ணிட்டா இன்னொருத்தவங்களுக்கு உங்க நீங்க பழி வந்து ஏத்துப்பீங்களா டெய்லி அதனால கொலை பண்ணல நான் எதுக்காக பண்ண தெரியுமா அப்படின்னு ஒரு காரணம் சொல்றீங்களா இந்த மாதிரியான காரணம் எல்லாருக்குமே இருக்கு இந்த உலகத்துல ஒரு ஒரு செயலுக்கும் ஒரு ஒரு விஷயத்துக்கு பின்னாடி எல்லோருக்குள்ளேயுமே இது இருக்கு ஒத்துக்கிறீங்களா அப்போ நீங்க யார் ஜட்ஜ் பண்றதுக்கு எது சரி எது தவறு முதல்ல எப்படி பிரிப்பீங்க அவனோட இன்டென்ஷன் என்னன்னு தெரியாம நீங்க எப்படி பிரிப்பீங்க அதனால அதெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது அதுக்குள்ள போகவே கூடாது அதுக்குள்ள நம்ம முதல்ல டீப்பா டிராவலே பண்ண மாட்டேன் ஏன் அதை பண்ணியிருப்பான் ஏன் அதை செஞ்சிருப்பான் அவன் பண்ணது தப்பு அப்படியே அதை பார்த்துட்டு அப்படியே விட்டுருவேன் அதே அதாகவே பார்த்துட்டு அப்படியே விட்டுருவேன் அதுக்குள்ள என்ன டீப்பான ஆராய்ச்சிகளெல்லாம் மாட்டேன் எதுவும் இங்கே தவறு கிடையாது சரியும் கிடையாது அவ்வளவுதான் இன்டென்ஷன் மட்டுமே இன்டென்ஷன் பிஹைண்ட் தக்ஷன் இஸ் கால் கர்மா நீங்க செய்யக்கூடிய செயல்கள் தீர்மானிப்பதில்லை நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் பின்னால் இருக்கக்கூடிய எண்ணம் மட்டுமே உங்களோட கர்மத்தை தீர்மானிக்குது அவ்வளவுதான் சரி அப்போ இங்க நீங்க முதல்ல ஃப்ரீ ஆயிட்டிங்கனா உங்களால பயணம் என்பது அடுத்த கட்ட நிலைக்கே பண்ண முடியும் அப்ப என்ன தேவை அடிப்படையாக இருக்கக்கூடிய உணவு உடை இருப்பிடம் என்பது அவசியம் இது நீங்க இல்லை அப்படின்னாலே முதல்ல நீங்க இந்த ஆன்மீகத்துக்குள்ளே முதல்ல பயணம் பண்ண முடியாது ரெண்டு பேர் ஆன்மீகத்துக்குள்ள நல்லா டீப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒன்னு ஒண்ணுமே இல்லாதவன் ஒண்ணு நல்லா இருக்கிறவன் இந்த நடுல கொஞ்சம் எதுவுமே பாதி பாதி இருக்கிறவன் யாருமே எங்க சாப்பிடுறதுக்கே வழியில அடுத்த கட்டத்துக்கு ஓடுறதுக்கே நேரம் இல்லை நான் யாருன்னு கேள்வி கேளுன்ட்டு பல பேர் திட்டுவீங்க ஆனா என்ன பண்றது இருந்தாலும் பயணம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது தானே நீங்க பயணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லா காசி கொங்கட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாலும் நல்ல ஜம்முன்னு தான் இருப்பீங்க அதுக்கு கொஞ்ச நாள் எடுக்கும் டைமு என்ஜாய் பண்ணிட்டு திரும்பவும் இதுக்குள்ள பயணம் பண்றதுக்கு ஒரு டைம் எடுக்கும் ரெண்டு பேர் தான் அந்த ஆன்மீகத்துக்குள்ள அதிகமாக டிராவல் பண்ண முடியும் ஏன் ஒன்னு நல்லா உடஞ்சி போய் எதுவுமே இல்லை அப்படின்னு வர்றவன் ஒன்னு நல்லா பணம் இருக்கிறவர் ஏன் பணம் இருக்கிறவன் பார்த்து 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 எல்லா இன்பத்தையும் பார்த்து ஒரு கட்டத்துக்கு மேல எதுலேயும் இன்பம் இல்லைன்னு தெரியும் போது தன்னை அறிதன்ற ஒரு நிலை ஏற்படும் போது தான் இன்பம்னு உனக்கு புரியும் மெடிடேஷன்லாம் பண்ணும்போது சில நேரத்தில் கண்ணை திறக்கவே தோணாது அப்படியே இருந்துடலாமான்னு தோணும் பிராமிசா அப்படியே இருந்துடலாமா இன்னும் அது அது ஒரு போதை அது ஒரு சுகம் வெளியே வரவே தோறாது ஐயோ கண் திறந்துட்டோம்னா திரும்ப இந்த உலகத்துக்குள்ள வாழணுமே தோணும் பிராமிசா சொல்றேன் விளையாட்டுக்கு சொல்லலை நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா தெரியும் கண்முடியை அப்படியே இருந்துடலாம் நித்தமும் அப்படியே இருந்துடலாம் அப்படின்னு தோணும் என்னன்னா அங்க உங்களுக்கு அங்க ஒரு ஒரு சுகம் ஒண்ணு பிறகுது அதை நீங்க பண்ணும்போது ஒரு டொப்பம் ஒண்ணு உங்களுக்கு சுரக்குது தொடர்ந்து நீங்க பண்ணும்போது அது ஒரு இன்பம் ஏன்னா மனமற்ற நிலை போகும் மனமற்ற நிலை போகும்போது உங்களுக்கு எண்ணங்கள் ஓடாத நிலையில உங்களுக்கு சுகம் மட்டும் இருக்கும் நித்திய ஆனந்த நிலைன்னு சொல்லி சொல்லுவாங்க எந்நேரமும் அந்த ஆனந்த நிலையிலேயே இருப்பீங்க எதுவுமே ஓடாது அப்போ முதல்ல அதுக்குள்ள டிராவல் பண்ணணும்னா கொஞ்சம் இங்க நீங்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கீங்க மென்டலி நீங்க ஃப்ரீயாக மட்டும்தான் எல்லாத்தையுமே சூசைடை பத்தி பேசுற ஒருத்தவங்க சூசைடே ஒரு நேரத்துல பண்ணிருப்பாங்க ஆனா அவங்க ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு பசனா இருந்திருப்பாங்க ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சூசைட் பண்றவங்க பார்த்தா அவங்களுக்கு அவ்வளவு எரிச்சலா வரும் சூசைட பத்தி பேசுறவங்களுக்கு அவ்வளவு ஒரு எரிச்சலா வரும் அவங்களுக்கு எவ்வளவு எரிச்சலா வரும் ஆனா அதே ஒரு சூசைட அவங்க திரும்ப ஒரு பத்து வருஷம் கழிச்சு அவங்களே பண்ணிருப்பாங்க ஏன் அப்ப இருந்த நம்பிக்கை இப்ப போயிருக்கும் பிசிக்கலி ஸ்ட்ராங்கா இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் நினைச்சாதீங்க யார் ஒருத்தவங்க மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்கதான் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஃபிட்னஸ் வேணும் உடம்பு இல்லாம எங்க இருந்து சித்திரம் வரைவீங்க சுவர் இல்லாம எப்படி சித்திரம் வரைகிறது அப்ப இந்த உடம்பு இல்லாம எப்படி நீங்க இயங்குறது அப்ப உடம்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் கூட இந்த உயிர் இந்த ஆன்மான் சொல்லக்கூடியதையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது இந்த மனதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் இந்த மனம் நல்லா இருந்தாதான் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லா இருக்கும் இந்த மனம் நல்லா இருந்தாதான் வரக்கூடிய வார்த்தைகள் நன்றாக இருக்கும் இந்த மனம் நல்லா இருந்தாதான் உங்களால ஒரு ஒரு செயலும் செய்ய முடியும் இந்த மனம் நல்லா இருந்தாதான் எவ்வளவு பெரிய பிரச்சனை ஃபேஸ் பண்ணாலும் அதுல இருந்து நீங்க வெளியே வர முடியும் ஏன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எங்க போனாலும் மென்டல் ஹெல்த்துக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுதான் உங்களோட மொத்த விஷயத்தையும் பிளே பண்ணுது எப்படின்னு சொல்லவா இந்த ஒரு விஷயம் தான் உங்களோட மொத்த விஷயத்தையும் பிளே பண்ணுதுன்னு நான் எப்படின்னு சொல்றேன் உங்களுக்கு இப்ப ஏதோ ஒரு உங்களுக்கு பிடித்தமான ஒரு பொருள் உங்களுக்கு தரேன் பிடித்தமான பொருள் தரேன் என்ன பிடிக்கும் உங்களுக்கு சும்மா சொல்லுங்க கமெண்ட் சென்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு இது பிடிக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் கமல் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் என்ன பிடிக்கும் உங்களுக்கு மியூசிக் ட்ரெஸ்ஸு ஃபுட்டு ஃபுட்ல என்ன பிடிக்கும் ஃபுட்ல என்ன பிடிக்கும் ஃபுட்டுன்னு சொன்னாலே பிடிக்கும் அப்படியா ஸ்வீட்ஸு ஓகே ட்ராங் சரி ட்ராவல் இது எல்லாமே நான் இப்போ வந்து ஃபுட்களை நான் போறேன் என்ன பிடிக்கும்னு கேட்டது நான் ஃபுட் ஃபுட் ஐட்டம்ஸ் தான் நான் கேட்குறேன் இப்போ ஃபுட் ஐட்டம்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட்ஸ் நீங்க நிறைய பேர் ஸ்வீட்ஸ் போட்டதுனால நான் ஸ்வீட்ஸ் சொல்றேன் உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் ஒன்று தரேன் பால்கோவா எடுத்துக்குமா பால்கோவா உங்களுக்கு தந்துட்டேன் இப்ப நீங்களும் செம்மையா என்ஜாய் பண்ணி அந்த பால்கோவாவை சாப்பிட்டீங்க அப்புறம்தான் தெரியுது செம்மையா நீங்களும் சாப்பிட்டுட்டு வா வேற லெவலில் இருக்கு எந்த என்ன எப்படி செஞ்சிருப்பாங்க அப்படி இப்படின்னு கேக்குறீங்க இப்போ நான் என்ன சொல்றேன் நார்மலா மாட்டோட பால்ல இருந்து பண்ணா நார்மல் டேஸ்ட் வருங்க ஒரு நாலஞ்சு மிருகத்தோட பால்ல இருந்து எடுத்து பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான பிரம்மாண்டமான டேஸ்ட் வரும் ஒன்னு ஃபர்ஸ்ட் வந்து மாட்டோட பால் ரெண்டாவது ஆட்டோட பால் அது வரைக்கும் ஓகேவா இருக்கும் மூணாவது நாயோட பால் நாலாவது இப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அஞ்சு மிருகத்தோடது நீங்க பன்னியோட பால் இப்ப எப்படி இருக்கும் உங்களுக்கு வாமிட் வருமா வராதா அப்படியே கொஞ்சம் மற்ற இது எல்லாத்தையும் கொஞ்சம் எப்படி மீட் எல்லாத்தையும் கொஞ்சம் அரைச்சு இந்த இது எல்லாத்தோட மீட்டையும் கொஞ்சம் அரைச்சு அது கூட லைட்டா கலப்போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப உங்களுக்கு வாமிட் வருமா இல்லவா செம்ம டேஸ்டா இருந்ததுன்னு எடுத்துப்பீங்களா உங்களோட ஒரு விஷயத்துக்கு தகவல் வர்ற வரைக்கும் அது டேஸ்டா இருந்தது இல்லையா இப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டேன் இது ஆட்டோட பால் மாட்டோட பால் கலந்து அது வரைக்கும் ஓகே ஓகே வேற பன்றியோட பால் நாயோட பால் என்னது பன்றியோட பால் நாயோட பாலா அப்படின்னு ஒரு மாதிரி உங்களுக்கு இங்கே உறுத்த ஆரம்பிக்கும் அப்பயே வயிற்று அப்பயே போட்டு பெறட்ட ஆரம்பிக்கும் என்னன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆயிடுச்சு இது எல்லாம் இது வரைக்கும் மைண்டுக்கு பழகினது கிடையாது இது வரைக்கும் இந்த மாதிரியான உணவை நீங்க டேஸ்ட் பண்ண கிடையாது இதுவே நீங்க சைனா சைனா போனீங்கன்னா அதெல்லாம் பிலிப்பைன்ஸ் போனீங்கன்னா அதெல்லாம் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு இங்க நீங்க என்ன எடுத்திருக்கீங்க இங்க நீங்க மைண்டுக்கு எதை நீங்க பழக்கப்படுத்திருக்கீங்க மைண்டுக்கு பழக்கப்படாத விஷயத்த கொடுத்தீங்கன்னா பயந்துரும் அது ஈவன் சவுண்டா இருந்தாலும் இது வரைக்கும் நீங்க கேட்காத புது சத்தமா இருந்தா உங்களுக்கு பயம் வரும் புது பார்க்காத புதிய விஷயமாக இருந்தா பயம் வரும் எந்த ஒரு விஷயத்தை இது வரைக்கும் நீங்க மைண்டுக்கு கொண்டு போய் கொடுக்கலையோ அந்த விஷயத்தை பார்க்கும்போது அந்த மனம் பயப்படும் பதட்டப்படும் எஸ் சார் அப்போது இந்த நாய்கறி பற்றி உங்களுக்கு தெரியவே தெரியாது ஆனால் ஃபிலிஃபைன்ஸ் போனீங்கன்னா சாப்பிடுவீங்க பாம்பு கறியை பற்றி உங்களுக்கு தெரியவே தெரியாது ஆனால் சைனீஸ் போனால் சைனா போனால் நீங்கள் சாப்பிடுவீங்க சைனீஸ் சாப்பிட்றாங்க அப்போ அவங்களுக்கு எப்படி ஏத்துக்குது நம்மளுக்கு ஏன் ஏற்றுக்கலைன்னா எல்லாமே மைண்டு தான் சின்ன வயசுலேருந்து அவங்க அதுக்கு பழக்கப்படுத்திருக்காங்க ஒன்றும் இல்லை நீங்கள் அந்த சைனா ஃப்ளைட்டில் டிராவல் பண்ணி பாருங்க அங்கே கொடுக்கக்கூடிய அந்த ஆயில் அந்த ஃபுட் ஐட்டம்லேயே ஆயில் இருக்குல்ல அந்த ஆயில்னாலே உங்களால் சாப்பிட முடியாது நான் டிராவல் பண்ணும்போது ரொம்ப அனுபவிச்சிருக்கேன் சைனா போகும்போது நல்ல ஃபுட்டாக தான் இருக்கும் ஆனா அந்த ஆயிலோட ஸ்மெல்லாலேயே நம்மளால சாப்பிட முடியாது ஏன்னா மனம்க்கு அது நீங்கள் பழகல அப்ப எவ்வளவு பெரிய இம்பார்ட்டண்டான ரோல் பிளே பண்ணுது பாருங்க மனம் நார்மலா நினச்சிடாதீங்க இந்த மென்டல் ஹெல்த்தை பத்தி நார்மலா நினச்சிடாதீங்க நீங்க எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இருந்தீங்கனாலும் மென்டல் ஹெல்த் நல்லா இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது அப்போ எப்படி மனதிற்கு ஒரு விஷயத்த பாஸ் பண்ணோன்னு ஐயோ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வாமிட் சென்சேஷனை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் டோட்டலாக உங்களோட பாடியை கொலாப்ஸ் பண்ணி அப்படியே ஜுரம் வர ஆரம்பிக்கும் அப்படியே தலைவலி வர ஆரம்பிக்கும் ஒரு ரெண்டு நாள் படுப்பீங்க ஒரு கட்டத்துங்களை செத்தே போறதுக்கே வாய்ப்பு இருக்கு நடந்திருக்கு உண்மையாவே நடந்துருக்கு சென்னையில உண்மையாவே நடந்துருக்கு இந்த மாதிரி நடக்கல ஒரு ஸ்டோரி சொல்லவா அது என்ன நடந்துச்சுன்றது சொல்லவா ஷேர் பண்ணவா உங்ககிட்ட ஸ்மால் ஸ்மால் ஸ்டோரி தான் இந்த ஒரு விஷயத்த நம்மனா அது எந்த அளவுக்கு செயல்படும் அப்படின்றது இதனால தான் இந்த நம்பிக்கைய நல்ல முறையில மாத்துங்கன்னு சொல்லி சொல்றேன் நான் என்னால் சாதிக்க முடியும் என்னால் இறைவனை அடைய முடியும் என்னால் அதை பண்ண முடியும் இதை பண்ண முடியும்ன்ற நம்பிக்கைய நல்ல முறையில திருப்பினீங்கன்னா அதை அச்சீவ் பண்ண முடியும் எக்ஸாம்பிள் சென்னை ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா என்னோட என்னோட தெரிஞ்ச சர்க்கிள் தான் அது நைட்டு பன்னெண்டு ரெண்டு பேத்துக்குள்ள போட்டி நைட்டு பன்னெண்டு மணிக்கு யார் சுடுகாட்டுக்கு போயிட்டு வராங்களோ அந்த சுடுகாட்டுக்கு போயிட்டு வ வந்துட்டீங்க அப்படின்னா நீ என்ன கேட்குறியோ இது இதுதான் பரிசுன்னு சொல்லி ஒரு ஒரு தொகை ஒன்று செட் பண்ணிடுறாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒருத்தர் சுடுகாடு போறாரு போறது எப்படி போறாருன்னா லுங்கி கட்டிக்கிட்டு ஷர்ட் போட்டுக்கிட்டு போறாரு போனா அடையாளம் என்ன போயிட்டு வந்ததுக்கான என்ன நான் எப்படி நம்புறது அவர் கொடுத்து அனுப்புற குச்சியை அந்த சுடுகாட்டில் போய் அடிச்சுட்டு வரணும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு அவரும் என்ன பண்றாரு போனாரு போயிட்டு சுடுகாட்டுல ஒரு குச்சி எடுத்து அடிச்சுட்டு இப்படி திரும்புறாரு பிடிச்சு இழுத்துருச்சு சுடுகாட்டுல பட்டுன்னு வேட்டி எல்லாம் கலட்டி விட்டு ஓடி வந்து வீட்டுல படுத்தாரு அப்படியே ஜுரம் வர ஆரம்பிச்சுது அந்த புத்தி பேதலிக்கும் தெரியுமா பித்து பிடிச்ச மாதிரி இருப்பாங்க தெரியுமா இந்த வடிவேல் இருப்பாரு இதை பார்த்த உடனே சந்திரமிகில அந்த மாதிரி அப்படியே இருந்து ஏன் அப்படி இருக்கிறாரு என்னாச்சு இந்த மாதிரி பேய் சுடுகாடு போனாருன்னு அதுக்கப்புறம் அந்த தெரிய வரும்போது சுடுகாட்ல போய் பாக்குறாங்க பேய் உண்மையா காலப்பிடிச்சு இழுத்துச்சா அப்படின்னா காலை காலப்பிடிச்சு இழுதுல இந்த குச்சி இருந்தது அந்த குச்சி அடிக்கும் போதே அவர் லுங்கியில வச்சு அடிச்சுட்டு இருக்கிறார் திரும்ப போது பின்ன எப்படி இருக்கும் புடிச்சு இருக்கிற மாதிரி தானே இருக்கும் வேட்டியை கழட்டி விட்டு ஓடி வந்திருக்காரு அவர் குச்சியிலேயே அந்த குச்சி எடுத்து லுங்கி மேலேயே வச்சு அடிச்சதுனால எந்திரிக்கும் போது அவருக்கு பிடிச்சு இருக்கிற மாதிரி ஃபீல் வந்திருக்கு ஓகே பேய் தான் பிடிச்சி இழுக்குதுன்னு சொல்லி அவருக்கும் ஒரு ஃபீல் ஆகி ப்ரிப்பேர் ஆயிடுச்சு இதுக்கு இதுதான் சொல்லி அதுக்கு நீங்கள் ஒரு டேட்டா கொடுத்துட்டீங்க உடனே என்ன பண்ணுது அதுக்கு உண்டான சோர்ஸ் எல்லாம் பாடியில ரெடி பண்ணும் அதுக்கு உண்டான என்ன மாதிரியான எமிஷன்ஸ் இருக்குமோ செல்ஸோட இறப்பு எப்படி நிகழுமோ அது நிகழ ஆரம்பிச்சிடும் ஏன்னா அதுக்கு நீங்கள் ப்ரோக்ராம் அப்படி கொடுத்துட்டீங்க த்ரீ டேஸ் டூ ஃபோர் டேஸ்ல இறந்தே போயிடுறாரு ஜோரம் வந்து பயம் ரொம்ப ஜாஸ்தியா யா 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 ஒரு கட்டத்துக்கு மேலே அதை எடுக்கவே முடியாமல் இறந்துருவாங்க இறந்து போயிட்டாங்க இப்போ உண்மையாக பேய் பிடிச்சிருந்துச்சா ஆனால் அந்த நேரத்திலேயே அது அவர் பார்த்துருந்தாருன்னு வைங்களேன் ஐயோ அது குச்சி தாண்டான்னு பார்த்துருந்தாருன்னா ஃப்ரீ இருக்கும் மைண்டுக்கு ஒரு பதில் இன்னொரு பதில் கிடைச்சிருச்சு மைண்டுக்கு சரியான பதில் கிடைக்காத வரைக்கும் அதற்குண்டான கேள்வி அதை எழுப்பிக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் எதை வேணா எடுத்துக்கோங்க கணவர் டெய்லியும் குடிச்சிட்டு வராரோ டெய்லியும் சிகரெட்ஸ் அடிக்கிறாரோ அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு கேள்வி எழுப்பிடுச்சு இதுக்கு உண்டான பதில் நீங்கள் கிடைக்கிற வரைக்கும் சரியான பதில் கிடைக்கிற வரைக்கும் மைண்ட் அதுக்குள்ளே டிராவல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் வேற ஒருத்தர் கூட அஃபேர் இருக்குமோ வேற ஒருத்தவங்க கூட அஃபேர் இருக்குமோ இதுக்கான பதில் உங்களுக்கு சரியாக கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு அது கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம மேலே உண்மையா பாசம் வச்சிருக்கிறாரா இந்த பாசம் வச்சிருக்கிறார்கிற கேள்விக்கு அவர் பதில் நல்லபடியாக கொடுக்கணும் கொடுக்கலன்னா உங்களுக்கு அந்த கேள்விக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும் வா நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா நீ சாரி கட்டும்போது அழகாக இருக்கு உன்னோட மேக்கப் நீ போடும் போது உன்னை நீ அழகுப்படுத்திக்கும் போது அழகாக இருக்கு இப்படிலாம் அவங்க சொன்னாங்கன்னா ஓகே நம்ம மேலே பாசம் இருக்குன்ற ஒரு மைண்டு பதில் எடுத்துக்கும் இதனாலதான் நான் என்ன சொல்லுவேன்னா கல்யாண வாழ்க்கைக்குள்ள இருக்கிறவங்க அதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஏன்னா அவங்களுக்கு கேள்வி வரும் அது நீங்க குத்தம்னு சொல்லக்கூடாது பெண்கள் கிட்ட அது அவங்களோட இயல்பு அதை அவங்களோட இயல்பான குணம் நீங்க எப்படி நீங்க வந்து எப்படி லாஜிக்கலா திங்க் பண்றீங்களோ அவங்க அப்படி தான் திங்க் பண்ணுவோம் எமோஷனலா தான் திங்க் பண்ணுவாங்க அது அப்படிதான் படைக்கப்பட்டது நீங்க எல்லா பெண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் யா அதாவது கடலோட தண்ணியை எந்த இடத்துல இருந்து எடுத்து குடிச்சாலும் உப்பு உப்புகரிக்கும் அந்த மாதிரி தான் நீங்க இந்த இந்த பெண் நான் கரெக்டா இருப்பாங்களோ அந்த பெண்ணு நீங்க எத்தனை பெண்ணு கிட்ட போனீங்கன்னாலும் ஒரே மாதிரி தான் எமோஷனலி உங்களுக்கு கனெக்டடா இருக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம்ல இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கா எனக்கும் இருக்குது இது இப்படி சொல்லியிருக்கலாம்ல உங்களுக்கு இருக்கா எனக்கும் இருக்குது எங்க வீட்டுல இருக்கா எங்க வீட்லயும் இருக்குது பக்கத்து வீட்டுல இருக்கா பக்கத்து வீட்லயும் இருக்குது ஏன்னா டேபிள் மேட் மாதிரி போகுது உங்க வீட்டுல இருக்கா எங்க வீட்டுல இருக்கான்ற மாதிரி எல்லார் வீட்லயும் இருக்கும் என் சார் எல்லார் வீட்லேயும் இருக்கும் பெண்களாக அப்படி தான் அப்ப இது என்னன்னா தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த மைண்டுக்கு சரியான பதில கொடுத்துட்டீங்கன்னா ஃப்ரீ ஆகி அப்படி இல்லைன்னா அது ஃப்ரீயா ஆகாது கடைசி வரைக்கும் நினச்சி 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 ஒரு ஒரு டிப்ரெஷனான ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே போயிடுவீங்க நல்லா நினச்சி பாருங்க ஹாஸ்பிட்டல் போகும்போது ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு கூட டாக்டர் என்ன சொல்லுவாங்க நல்லா ஹாப்பியா இருங்க ஏன் ஹாப்பியா இருக்கணும் நீ தான் ட்ரீட்மெண்ட் எனக்கு பண்ணிருக்கலாம் அது வேலை செய்யணும்ல எனக்கு ஹாப்பியா இருங்க சரியாயிடும் அப்படின்னா உன்னோட ட்ரீட்மெண்ட் வேலை செய்யாதா டே அதாவது காக்கா உட்காந்து பணம் பழம் உழுதுச்சா இல்ல பணம் பழம் உண்மையாவே உழுதுருச்சான்னா ரெண்டுமே நிகழ்ந்துருக்கோங்க அந்த மெடிசன்ஸ் வேலை செய்யணும்னா உங்களோட மைண்ட் உங்களோட மன ரீதியாக நீங்க ஃப்ரீயா இருக்கணும் நீங்க ஹாப்பியா இருக்கணும் இந்த ஹாப்பியா இருக்கும்போது தான் ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரக்கும் ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரக்கும் தான் உள்ள இருக்கக்கூடிய மெடிசனும் வேலை செய்யும் நீங்க மெடிசன் வேலை செய்ய விடாம உங்களால பண்ண முடியும் ரமண மகரிஷ் ஐயாவுக்கு ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லி சொல்லும்போது கேன்சர் வரும்போது அனசீஷம் கொடுக்கல அப்படியே கட் பண்ணிக்கிங்க அப்படின்னாரா எப்படி அப்படியே கட் பண்ணிக்கிங்க அப்படின்னு எந்த இடத்துல வேண்டாமோ அந்த இடத்துல அவங்கனால அந்த கவனத்தின் மூலமாகவே ஒரு விஷயத்த மாத்த முடியும் அந்த இடத்துல இது போக கூடாது எடுத்துட்டாங்கன்னா அந்த இடம் அவங்களுக்கு பெயின் தெரியாது இன்னொரு சித்தர் பேர் அவர் எனக்கு பேர் மறந்துருச்சு பட்டன் ஞாபகத்துக்கு வரல ஞாபகத்துக்கு வரல அப்படியே பயணம் பண்ணி போயிட்டே இருக்கிறாரு பட்டன் கையை வெட்டுறாங்க கை அப்படியே கீழே தனியாக விழுந்துருச்சு ஓடி போய் திரும்ப கூப்பிடறாருங்க உங்களோட கையை வெட்டிட்டேன் அப்படி அப்படியா தெரிலங்க அப்படின்னு சொல்லி அந்த நிலையில போயிட்டு இருக்கிறாரு கையை வெட்டினது கூட தெரியல உண்மையா ஒரு சித்த இருக்கு கையை வெட்டினது கூட தெரில வெட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவர் யாரோ ஒரு ஏதோ ஒரு ஆள் திருடுன்ற மாதிரி இதை வெட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் உங்களோட கையை வெட்டிட்டாங்க அப்படின்னு இவருக்கு எதையும் கண்டுக்காம போறாரு தெரியுங்களா அப்பதான் உனக்கு புரியுது ஒரு பெரிய சித்த நிலையில இருப்பான் போல அப்படின்னு போய் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கும்போது அப்படியே அப்படின்னு திரும்ப கையெடுத்து ஓட்ட வச்சார் ஓட்டிச்சு இதெல்லாம் எப்படி பண்ண முடியுது உங்களோட மைண்டோட பவர் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களோட மைண்டோட பவர் உங்களுக்கு நீங்க என்ன என்ன வேணும் அளவு எவ்வளோ அப்படின்னா மிஞ்சி போச்சுன்னா அதிகபட்சமாக ஐந்து பர்சன்டேஜ் நம்மளோட பிரெயினை யூஸ் பண்ணது ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த ஃபைவ் பர்சன்டேஜுக்கே இங்க இருந்து அங்க பறக்குது அங்க இருந்து இங்க பறக்குது இவ்வளவு விஷயத்த பண்ண முடியுதுன்னா நினைச்சு பாருங்க ஒரு மனிதனோட மூலையை நூறு சதவீதம் பயன்படுத்தினா எப்படி இருக்கணும் அப்படி பார்க்கணுமா உங்களுக்கு நூறு சதவீதம் பிரெயினை பயன்படுத்துனா எப்படி இருக்குன்னு பார்க்கணுமா உங்களுக்கு சும்மா ஒரு ஒரு நாலஞ்சு சீன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இல்லை அதை பத்தி முழுமையாக கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லூசின்னு ஒரு மூவி இருக்கு எல்யூசிஒய் லூசி முடிஞ்சா அதை இன்னைக்கு பாருங்க ஒரு மனிதன் நூறு சதவீதம் அவனோட மூளையை பயன்படுத்தினா என்னெல்லாம் பண்ண முடியும் அப்போ எதுக்கு இந்த மூளையை பயன்படுத்தணும் அங்கதான் மென்டலி ஒரு விஷயமே நடக்குது நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கு மென்டலி ப்ரிப்பேர் ஆகிட்டீங்களோ அது உங்களுக்கு ஈஸின் நான் இப்போ எப்படி இந்த மைண்ட் ஒண்ணு நம்பின உடனே ஒரு விஷயத்தை ஏற்படுத்துது ஆனால் உண்மையாகவே அது உடம்புக்குள்ளே நிகழல கேன்சர் பேஷன்ஸ் நான் சொல்லியிருக்கேன் கேன்சர் பேஷண்ட்ஸ் நூற்றி பதினேழு கேன்சர் பேஷண்ட்ஸை ஜஸ்ட் கிராட்டிடியூட் எழுதி மட்டும் நூற்றி பதினேழு கேன்சர் பேஷண்ட்ஸும் குணமாயிருக்காங்க எப்படி வித் அவுட் எனி திங் கிராட்டிடியூட் மட்டும் பண்ணி அவங்களோட கேன்சரை குணப்படுத்தியிருக்காங்க அனாட்டமி ஆஃப் சொல்லி ஒரு புத்தகம் இருக்கு அந்த புத்தகத்துல அவரே தான் நோயாளி தான் பேஷண்ட்டு அந்த பேஷண்ட்டு தன்னோட நோயை எப்படி தீர்த்துன்றத பத்தி தான் அந்த புத்தகமே அனாட்டமி ஆஃப் அவர் என்ன சொல்வாரு டாக்டர் சொன்னதை நான் நம்பல நான் டாக்டர் நம்புறது கிடையாதுங்கட்டார் நான் டாக்டர் சொல்றத நம்புறது கிடையாதுங்க எனக்கு தெரியும் உடம்ப தான் இருக்கு அப்படின்னு அவர் நம்ப ஆரம்பிச்சாரு இந்த கொஞ்சம் ஒரு நம்பிக்கை போச்சுன்னா கூட உங்களுக்கு பயம் வந்துரும் உங்களுக்கு அந்த ஒரு விஷயத்து ஒருவேளை டாக்டர் சொன்னது உண்மையாக தான் இருக்கும் ஐயோ ஆமாங்க ஐயோ உண்மையா அவனுக்கு ஆகிடுங்க ஆறு மாசத்துல நான் செத்துருவோன்றாங்க அப்படின்னாலே இல்ல இல்ல திரும்ப இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல நீ நல்லா இருப்ப நீ நல்லா இருப்ப நல்லா இருப்ப திரும்ப உங்களுக்குள்ள பயம் பொருத்தும் இல்ல இல்ல நீ சும்மா இங்க நல்லா இருப்ப நல்லா இருப்பன்னு சொல்றேன் ஆனா உண்மையாவே டாக்டர் சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட இத்தனை பேரை பார்த்ததோட கேஸ் ஸ்டடியா தான் அவங்க சொல்றாங்க அப்ப நீ செத்துருவேன் செத்துருவான் கொஞ்சம் கூட அந்த நம்பிக்கை இல்லாம போகும்போது செத்துருவான் திரும்ப அதை எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது பாருங்க உண்மையாவே அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆயிட்டீங்கன்னா கேன்சரா இருக்கட்டும் எந்த நோயா இருக்கட்டும் எல்லாமே பறந்து ஓடிடும் இதை பறந்து ஓட வச்சவர்தான் அநாட்டமியா நீங்க போய் அந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க நார்மல் நினைக்கிறவரோட பேர் எனக்கு தெரியல எப்படி அப்ப அது போச்சு மென்டல் ஹெல்த்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா அப்போ நீங்க ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு தெரியுமா இத நீங்க அந்த மென்டலி ஒரு விஷயத்த உங்களை சரி பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்துலயுமே உங்களுக்கு சக்சஸ் தான் ஏன் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவா இல்லாததுக்கான காரணம் நீங்க இங்க இதை அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனாலதான் ஒத்துக்கீங்களா இல்லையா ஒரு வீட்டுல ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை நடக்கும்போது எங்கேயுமே சரியா இயங்க முடியாது ஆபீஸ் போனாலும் உங்களால சரியா வேலையை பார்க்க முடியாது டிராவலும் உங்களுக்கு சரியா அமையாது எல்லா இடத்துலுமே எங்கேயோ போய் லாக் ஆன மாதிரியே இருக்கும் எஸ் குடும்பத்துக்குள்ள குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த மனிதன் சரியாக எங்கேயுமே இயங்க முடியாது அத பத்தி மட்டுமே தான் திங்கிங் இருக்கும் உனக்கு குடும்பத்துல எப்ப சந்தோஷம் வருதோ அவனால எல்லாத்தையும் பண்ண முடியும் அதனாலதான் குடும்பத்தை மட்டும் ஒரு மனுஷன் சரியா அமைச்சிட்டான் அப்படின்னா அவன் ஏன் வெற்றி பெற முடியுது கூட இருக்கக்கூடிய மனைவியோ அல்லது கணவனையோ சரியாக பெற்றுட்டான் அப்படின்னா எப்படி அந்த ஒரு மனிதன் பயன் பெரிய லெவல் அடைய முடியுது அப்படின்னா முதல்ல இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை இவ்வளவு பெருசு குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை இவ்வளவு பெருசு அங்க ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனை இவ்வளவுதான் பெருசு ஆனா இங்க இருக்கக்கூடிய இவ்வளவு பெருசுனால அதை அவனால ஹேண்டில் பண்ண முடியாது இவ்வளவு சின்ன விஷயத்த அவனால ஹேண்டில் பண்ண முடியாது குடும்பத்துக்குள்ள ஒரு சப்போர்டிவான ஒரு கேரக்டரா இருந்துட்டாங்க அப்படின்னா அங்க நடக்கக்கூடிய பிரச்சனை ஆபீஸ்ல நடக்கக்கூடிய பிரச்சனை இவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை அவனால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியாது அது அவனுக்கு ஒரு பிரச்சனையாவே தெரியாது சப்போர்டிவ் ஒரு ஆள் இருந்தா புரியுதா நான் சொல்றது நீங்க உங்களோட விஷயத்த நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க உங்களால குடும்பத்துல சண்டை வந்துச்சுன்னா சமைக்க முடியாது பொதுவாகவே சமைக்க முடியாது பிகாஸ் ஜொமேட்டோனால சமைக்கிறதே முடியாது வீட்டுல ஒரு குடும்பத்துல பிரச்சனை நடந்துச்சுன்னா சமைக்க முடியாது பெருக்க மாட்டீங்க அப்படியே உக்காந்து எதையோ பத்தி திங்க் பண்ணிட்டே இருப்பீங்க அப்படியே அப்படியே இருப்பீங்க எஸ் ஆரணும் எனக்கு மனசு கொஞ்சம் சரியில்லைங்க அப்புறம் பேசுறேன் ஏன் மனசு சரியில்லைன்னா இப்ப பேச முடியாது மனசு சரியில்லன்னா பேசவே முடியாதுன்னு போது எப்படி ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுப்பீங்க எப்படி தெளிவான முடிவு எடுப்பீங்க எவ்வளவு பெருசா பேசக்கூடியவங்களா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய ஆட்களாக வேணா இருக்கட்டும் எல்லோருமே இந்த மென்டல் இல்னஸ்ன்றது நிச்சயமா பேஸ் பண்ணுவாங்க எல்லோருக்குமே வாழ்க்கை ஒரே மாதிரி போறது கிடையாது இன்னைக்கு எனக்கு இந்த வாழ்க்கை ஒரு மாதிரி போனா நாளைக்கு ஒரு மாதிரி போக போறது கிடையாது உங்களுக்கும் போகணும்னு நான் சந்தோஷப்படுறேன் அதுக்கு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்றேன் அவ்வளவுதான் நம்மளால பண்ண முடியும் ஆனா சுத்தி இருக்கக்கூடிய சூழல் நம்ம ஏற்படுத்தின ஒரு சூழல் தான் அது அப்படித்தான் ஏற்படுத்தும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் எஸ் சார் நீங்க இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையே நாளைக்கு அடுத்த உங்க நாள் இருக்குன்னு சொல்ல முடியுமா இன்னைக்கு பேசிட்டு போனதுக்கு அப்புறம் கூட போன ஒரு அஞ்சு அஞ்சு மணிக்கு அப்புறம் கூட உங்களோட ஒய்ஃப் திட்டலாம் உங்களோட ஹஸ்பண்ட் திட்டலாம் சூழல் மாறிடும் உடனே மாறிடும் அதனாலதான் என்ன சொல்லுவோம்னா இதே நிலையில இருக்கிறது கஷ்டம் ஏன்னா நீங்க இந்த மாதிரியான சூழல்ல இருக்கிறீங்க திரும்ப திரும்ப நம்மள எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வந்துகிட்டே தான் இருக்கும் ஏன் எனக்கு இல்லையா எனக்கும் இருக்குது இப்போ இருங்கன்னு சொல்லி சொன்னேன் இப்போ இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டுனேன் எனக்கும் அந்த சூழல் இருக்கு ஒரு அர்ஜென்ட்டா ஃபியான்சிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்தது அவங்களுக்கு அதை ரிப்ளை பண்ணிட்டு வர்றதுக்காக தான் இதை எடுத்தேன் அர்ஜென்ட் நான் மட்டும்தான் எடுப்பேன் ப்ரியாரிட்டி எங்க இங்கதான் ஆனால் அங்கே ஒரு அர்ஜென்ட் ரொம்ப அர்ஜென்ட்ன்றதுனால இப்போ உங்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டேன் ப்ரையாரிட்டி இங்கே தான் நான் இங்கே பண்ணுறேன்னா இங்கே தான் என்னோட ப்ரையாரிட்டி இருக்கும் அதுக்கு முன்னாடி நிறைய மெசேஜஸ் வந்துருந்தது இன்னும் நான் எதுவும் படிக்கலை ஒரு அர்ஜென்ட்டான மெசேஜ் மட்டும் பார்த்த உடனே அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு வந்தேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரியாரிட்டிஸ் பண்ணி நடக்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி இந்த மென்டலி நம்ம ஃப்ரீயாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால் பயன்பட முடியும் சரி இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக இருக்கணும் ஃப்ரீயாக இருக்கணும் எப்படி நான் ஃப்ரீயாக இருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான் மெடிடேட் பண்ணுங்க ஒரு ஒரு இடத்துலயும் கவனமாக இருங்க இது எல்லாத்துக்கும் பிரச்சனை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியுது சொல்யூஷன் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இந்த சொல்யூஷன் தான் மெடிடேஷன் இந்த மெடிடேஷன் ஒரு விஷயத்த நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமா சார்ட் அவுட் ஆகுறது சார்ட் அவுட் மீன்ஸ் என்ன சொல்றேன் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் அது பிரச்சனை வருது இல்லை வந்து வருதுன்றது பிரச்சனை அதுன்றது நீங்க பார்க்கக்கூடிய பார்வை பொறுத்து தான் சந்தோஷமா இருக்கிறேன் பிரச்சனையா இருக்குன்னு பார்க்கக்கூடியது நீங்க தான் இன்னைக்கு ஒரு ஏழு கார் வச்சுட்டு நான் சந்தோஷமாவே இல்லைனாலும் நீங்க சந்தோஷமா இருக்க மாட்டீங்க சைக்கிளை வச்சு நான் சந்தோஷமா இருக்குன்னு மென்டலி நீங்க ப்ரிப்பேர் ஆயிட்டீங்கன்னா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க எஸ் எல்லாமே இங்கே மென்டல் ஹெல்த்தை பொறுத்தது தான் ஸோ மென்டல் ஹெல்த்தை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது மென்டல் ஹெல்த்தை எப்படி நான் சரியாக நடத்திக்கிறதுன்ற கூடிய எல்லா விஷயத்தையும் இந்த மெடிடேஷன் ஒரு விஷயம் உங்களுக்கு டீச் பண்ணோம் அந்த மெடிடேஷனை நாளைக்கு நான் உங்களுக்கு டீச் பண்றேன் கிளியர் ஒரு ஒரு இடத்துலயும் கவனமாக இருங்க உங்களோட வாழ்க்கை மிக சிறப்புடையதாக மாறும் பண்ணிடலாமா இன்னைக்கு டாஸ்க் என்ன அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்ட தட்டை நீங்களே கழுவி வைக்கணும் நீங்கள் சாப்பிட்ட தட்டை நீங்களே கழுவி வைக்கணும் பண்ணிடலாமா நீங்கள் சாப்பிட்ட தட்டை நீங்களே கழுவி வைக்கணும் நீங்கள் எத்தனை பேர் வீட்டில் இருக்கீங்க ரைஸ் இன்றைக்கி எனக்கு ஃபுல்லாக என்னோட ஓகே வீட்டில் தான் அப்படியே 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 லைனில் இருங்க அப்படியே ஹேண்ட் ரைஸ் பண்ணிடுங்க ஓகே ஆல்ரெடி பெண்கள் நீங்கள் பண்ணுவீங்க தொடர்ந்து பண்ணுங்க பிரச்சனை இல்லை ஆனா ஆண்கள் ஆக இருந்தீங்கனாலும் இன்னைக்கு உங்களோட வேலையெல்லாம் நீங்களே பார்க்க போறீங்க பண்ணிடலாமா உங்களோட வேலைகளை மத்தவங்ககிட்ட ஏன் இதை நீ பண்ணல ஏன் அப்படின்னு நீங்க கொஸ்டின் பண்ணக்கூடாது நீங்க யாரு கொஸ்டின் பண்றதுக்கு உங்களோட துணைவி தான் இருந்தாலும் தான் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது ஆஸ் யூஷுவல் தான் உங்களோட பிளேட்டை வாஷ் பண்றதுன்னா பிரச்சனை இல்லை பிரதர் நான் ஆஸ் ஆசிஷுவலா இல்லாதவங்களுக்கு சொல்றேன் இன்னும் என்னென்னலாம் உங்களோட வேலையை நீங்க பார்க்க முடியும்னு பாருங்க டாடா நிறுவனத்தோட ஓனர் தாஜ் ஹோட்டல் இங்க வந்திருக்கும் போது நல்லி சில்சோட ஓனர் போய் பார்க்கும்போது ஐயோ ரட்டன் டாட்டா வாட்சி ஐயா கொடுங்க அப்படின்னு சொல்லி கையில இருக்கக்கூடிய ஒன்று வாங்குறாரு பேக வாங்குறாரு வாங்கணுன்னு என்னோட வேலையை நான் தான் பாப்பேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பெரிய பணக்காரரும் அவரோட பேக் அவர் தான் எடுத்துட்டு போறாரு இப்படி எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களால பண்ண முடியுமோ அந்தந்த இடத்துல எல்லாம் உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக்கங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு எங்கயாவது மாடிப்படி ஏற வேண்டியது இருக்கு லிஃப்ட்டும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா லிஃப்ட் யூஸ் பண்ணக்கூடாது மாடிப்படி தான் ஏறணும் கிளியர் இன்னையில இருந்து ஒரு சபதம் எடுத்துங்க ஒரு பத்து நிமிஷம் என்ன நம்மளோட பிசிக்கல் ஹெல்த்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஒரு பத்து நிமிஷம் என்னோட மென்டல் ஹெல்த்துக்காக ப்ரிப்பேர் பண்ணுவேன் மென்டல் ஹெல்த் எப்படி ப்ரிப்பேர் பண்றது மெடிடேஷனு ஜேர்னல் ரைட்டிங்கு மேனிஃபெஸ்டேஷன் ஜர்னல் ரைட் பண்ணுங்க உங்களோட கிராட்டிடியூட் ஜர்னல் ரைட் பண்ணுங்க இந்த மாதிரி எழுதும் போது உங்களுக்கு மென்டலி நீங்கள் சூப்பராக ப்ரிப்பேர் ஆகிடுவீங்க அதில் எந்த கருத்தும் கிடையாது நீங்கள் எழுதுங்க ஒரு வாரம் எழுதுங்க இதை ஒரு வாரம் செவன் டேஸ் போதும் நீங்கள் எழுதுங்க அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு பிஃபோர் செவன் டேஸ் அண்ட் ஆஃப்டர் செவன் டேஸ் பிரிச்சுக்குங்க ஜேர்னல் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க ஜேர்னல் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க ஜேர்னல் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க மேனிஃபெஸ்டேஷன் ஜேர்னல் கிராட்டிடியூட் ஜேர்னல் செல்ஃப் லவ் ஜேர்னல் நான் எழு நான் வச்சிருக்க நம்ம கிரியேட் பண்ண செல்ஃப் ஜேர்ல கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு அனுமதி வாங்கியிருக்கேன் செல்ஃப் லவ் அவங்களுக்கு செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அந்த கேன்சர்லேருந்து அவங்க வெளியே வந்துருவாங்க ஆ ஸ்டேஜ் ஃபோராக கூட இருக்கட்டும் அது பிரச்சனை கிடையாது வந்துருவாங்க ஸோ எழுதி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க கிளியர் நாளைக்கு கிளாஸ்ல மீண்டும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி மெடிடேஷன் பற்றி நாளைக்கு தான் நம்ம சொல்ல போறோம் ஸோ அதனால யாரும் மிஸ் பண்ணாமல் சண்டேன்றதுனால வீட்டில் அப்படியே தூங்கிடாம வந்து அட்டன் பண்ணுங்க அதுக்கப்புறம் முடிச்சுட்டு போய் கூட தூங்குங்க ஓகே கிளியர் அனைவருக்கும் நன்றி குருவேஸ்வரணம் டேக் கேர் லவ் யூ ஆர் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும் இல்ல வந்து என்னோட பகுதி வீட்டுக்காரராக இருக்கட்டும் எல்லாருமே கிட்டத்தட்ட நாலு மணிக்கு தான் எழுந்திரிக்கிறாங்க ஆனா அவங்களோட வாழ்க்கையில மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு எழுவதால் மட்டுமே வாழ்க்கை மாறாது சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும் சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும் இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் ஸோ அதுக்காக தான் ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான மெடிடேஷன் இருக்கும் அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம் அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹாபிட்டாக மாறும் அந்த விஷயம் ஹாபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும் அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் க்ரோத் ஆக இருந்தாலும் சரி ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு இதில் எல்லாத்துலேயுமிருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம் அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும் ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணீங்க